ஹே கைஸ் இன்னைக்கு நம்ம நீங்க எல்லாரும் ரொம்ப நாளா கேட்டுட்டு இருந்தீங்களே அந்த டிராமா ரிலீஸ் ஆகிட்டு பேஸ்லெஸ் லவ் இது ஒரு தாய் டிராமா இந்த டிராமா தான் இன்னில இருந்து நம்ம பார்க்க போறோம் சேனல் யாருனா புதுசா பாத்துட்டு இருக்கவங்க கொஞ்சம் மறந்துடாம சப்ஸ்கிரைப் பண்ணி விட்டு பாருங்க கூடவே பெல் ஐக்கனும் கிளிக் பண்ணிக்கோங்க வீடியோஸ் உங்களுக்கு பிடிச்சிருக்குனா மறந்துடாம ஒரு லைக் தட்டி விட்டுருங்க இப்ப நம்ம இந்த டிராமோட ஃபர்ஸ்ட் எபிசோட் குள்ள பல எபிசோடோட ஸ்டார்டிங்லயே நம்ம கதையோட ஹீரோ குட்டி பிள்ளையா இருக்கும் போது காமிக்கிறாங்க அவங்க அம்மா கூட ராட்னா சுத்துறதுக்காக வந்திருக்கான் ஒரு பெரிய அம்யூஸ்மெண்ட் பார்க்குக்கு தான் வந்திருக்காங்க அவங்க அம்மா போறதுக்கு முன்னாடி இங்க பாரு தங்கம் அந்த ராட்னத்தை

அவங்க தாத்தா அவனை ஹாஸ்பிட்டலில் கூட்டு போய் செக் பண்ணுறாங்க செக் பண்ண டாக்டர் என்ன சொல்கிறாங்கன்னா அவன் கண்ணு ரொம்பவே ஹெல்த்தியாக இருக்கு அவன் கண்ணில் எந்த பிரச்சனையும் இல்லை இது அவனோட ப்ரெயின் சம்மந்தமான பிரச்சனை தான் சடனாக ஏதோ ஒரு அவனால் ஏற்றுக்க முடியாத அளவுக்கான ஒரு மனபாரம் அவனுக்குள்ளே ஏற்பட்டிருக்கும் அந்த மன பாரம் தான் அவனை இந்த மாதிரி ஒரு டிஸ்அர்டர்க்கு உள்ளாக்கிருக்கு ஸோ அது மாதிரி எதனா நடந்திருக்காரு அப்படின்னு சொல்லி விசாரிக்கிறாரு அவங்க தாத்தாவும் சொல்றாரு அவங்க அம்மா ரீசெண்ட்டாக தான் விட்டு போனாங்க அதுக்கப்புறமா தான் அவனுக்கு இப்படி ஏற்பட்டிருக்குன்னு மறுபடியும் அது மாறுறதுக்கு பாசிபிலிட்டிஸ் ரொம்பவே கம்மி தான் ஆனால் அவன் மனசு வச்சா மட்டும்தான் அதெல்லாம் மாற்றங்கள் உண்டு பண்ண முடியும் நம்ம வேணா இப்ப அதுக்கு என்ன ட்ரீட்மெண்ட் குடுக்கலாம்னு சொல்லி அனுப்பி வச்சிருக்காங்க இப்ப ஹீரோ ரொம்ப வளர்ந்துட்டான் அவங்க தாத்தாவோட கம்பெனியவே இப்போ இவன் தான் எடுத்து ரன் பண்ணிட்டு இருக்கான் ஆனா கொஞ்சம் திமிர் பிடிச்சவனா மாறிட்டான் அங்க இருக்க பொண்ணுங்களா விஷ் பண்ணா அதுங்களோட முகம் இவனுக்கு எதுவுமே தெரியாது சரின்ட்டு அமைதியே எதுவுமே சொல்லாம உள்ள வருவான் ஒரு பொண்ணு வந்துட்டு பாஸ் உங்களுக்கு செக்ரட்டரிக்கான லிஸ்ட் வந்திருக்கு இதுல ஒருத்தங்களை நீங்க சூஸ் பண்ணி ஆகணும் அப்படின்னு சொல்லுவாங்க இங்க பாருமா இப்பதைக்கு என்னால எதுவுமே பேச முடியாது ஃபர்ஸ்ட் என்னோட டேபிளுக்கு ஒரு ஹாட் சாக்லேட் காஃபி அனுப்பி வை அந்த காஃபியை குடிச்ச

அதுக்கு தான் சொல்லிட்டு போன கட் பண்ணிடுறாங்க இப்ப அவனோட ஃப்ரெண்ட காமிக்கிறாங்க இவன் தான் ஹீரோட ஃப்ரெண்ட் புல என்ன ஏதுன்னு ரிலேஷன்ஷிப் இன்னும் ஸ்ட்ராங்கா நம்மளுக்கு சொல்லல போக போக தான் தெரியும் இவனோட அம்மா வந்துட்டு பயங்கரமா பிடிச்சு கத்துறாங்க என்னடா இப்பயும் அவனுக்காக நீ ராத்திரி பகலும் கஷ்டப்பட்டு ஒர்க் பண்ணிட்டு இருக்கியா என்ன அவ்வளவு பிரிஷியஸ் பேபியா அவங்க தாத்தாக்கவன் எல்லா வேலையும் உங்ககிட்டே கொடுத்துட்டு சும்மா நான் ஆபீஸ்ல உட்காந்து காலாட்டிட்டு இருக்கான் அவன மாதிரி திமிரு பிடிச்சவங்க எல்லாம் என்னதான் பண்றதுன்னு திட்டுவாங்க ஃப்ரெண்ட் சமாதானப்படுத்துறான் இல்லமா அவனுக்காக செக்ரட்டரி பார்த்துட்டு இருக்கும் சீக்கிரமே கிடைச்சிருவா அவ கிடைச்சதுக்கு அப்புறம் நான் இந்த வேலையெல்லாம் எல்லாம் அவசியம் இருக்காது எனக்கு ரெஸ்ட் தான் கம்ப்ளீட்டா அது வரைக்கும் மட்டும் கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்கன்னு சொல்லி அவங்க அம்மாவை சமாதானப்படுத்துமா ஆமா ஆமா எம்ப்ளாயிஸ ஒழுங்கா ட்ரீட் பண்ற நல்ல பாசுக்கே செக்ரட்டரி கிடைக்காது இந்த மாதிரி திமிர் பிடிச்ச பயலுக்கு செக்ரட்டரி எங்க போய் தேடி பிடிப்பாங்க அதெல்லாம் எவ்வளவு வர வாய்ப்பே இல்ல கடைசி வரைக்கும் உன் தலையில தான் அவன் மிளகா அடிச்சிட்டு இருக்க போற பாருன்னு சொல்லி கத்தி விட்டுறாங்க இவனும் என்னென்னமோ சொல்லி அவங்க அம்மாவை சமாதானப்படுத்திட்டான் அவங்க அம்மா நான் அவன் எவ்ளோ லவ் பண்ற தெரியுமா செல்லம் அவனுக்காக நீ இவ்வளவு விழுந்து கட்டிட்டு வேலை பாக்குறது அம்மாவுக்கு பிடிக்கல அதை உனக்கு எப்படி சொல்லி புரிய வைக்கிறதுன்னு எனக்கும் புரியல நீயே புரிஞ்சுப்பேன்னு நினைக்கிறேன்

சொல்லிட்டுரு திரும்பி பாப்பா அந்த ஆண்டி வந்து நின்னுட்டு இருக்காங்க அவ்வளவுதான் என்ன சொல்லி சமாளிக்கிறதுனே தெரியல என்னென்னமோ சொல்லி ஓரளவுக்கு சரி கட்டுறா அந்த ஆண்டிக்கு இவன் மேல நம்பிக்கை இல்ல ஒழுங்கா நீ என் கூடவே எடுத்து டேஸ்ட் பண்ணு நீ சாப்பிட்டு அதுல விஷம் இல்லன்னு தெரிஞ்சாதான் நான் சாப்பிடுவேன்னு சொல்லுவாங்க இவ்வளவு வேற வழி இல்லாம அதை எடுத்து டேஸ்ட் பாக்குறா நல்லா இருக்கானு கேக்குறாங்க நல்லா இருக்குங்கிறா விஷம் இல்லைன்னு சந்தோஷமா அவங்களும் எடுத்து சாப்பிடுறாங்க அந்த ஆன்ட்டி சும்மா இல்லாம என்ன இதே வழியில இருக்க போறியா இல்ல வேற என்ன வேலை உனக்கு கிடைச்சுதானு கேட்பாங்க அடுத்த செகண்ட் ஒரு மாதிரி இரும்பல் வர மாதிரி பண்றா அந்த ஆண்டிக்கு அல்லு விட்டுருச்சு ஐயோ விஷம் இருக்கு பிள்ளை நம்மள ஏமாத்தி திங்க வச்சுட்டானு அதுக்கப்புறம் ஐயோ நான் அதுக்காக இருமலை சும்மா இருமனே இது கேவ்ல பயந்தீங்கன்னா அப்படின்னு சொல்லுவா அவங்க ஏண்டி நல்லா படிச்சு கிராஜுவேஷன் முடிச்சிருக்க நீ வாங்கிருக்க மார்க்குக்கு உனக்கு எங்கெங்கேயோ வேலை கிடைக்க மாதிரி எதுக்கு இந்த வேலை பாத்துட்டு இருக்க எதனா நல்ல வேலைக்கு போக வேண்டியது என்ன அப்படின்னு சொல்லி கேக்குறாங்க இவ அதெல்லாம் கிடையாது இந்த டெலிவரி வேலையில தான் பயங்கர சேலரி தெரியுமா மத்த வேலையில எல்லாம் சேலரியே கொடுக்க மாட்டாங்க கஞ்சனங்களா இருக்கானுங்க அங்க போயிட்டு மல்ல அடிக்கிறதுக்கு இதுவே பெட்டரா இருக்கும்ல அப்படின்னு சொல்லுவா அந்த ஆன்ட்டி விடாம இல்ல இல்ல இப்ப உங்களுக்கு படிப்போட அறிமை தெரியாது போக போகதான் தெரிய போது பாருன்னு சொல்லுவாங்க இவ பரவாயில்ல ஆண்டி உங்களுக்கு தெரியற வரைக்கும் எனக்கு ஓகேதான்னு சொல்லி கிண்டல் பண்ணிட்டு அங்க இருந்து கிளம்பி போயிடுறா இப்ப பாட்டியும் ஹீரோனோட அம்மாவும் காமிக்கிறாங்க இவங்க ரெண்டு பேரும் தான் இந்த ப்ரௌனி கேக்குன்னு எல்லாத்தையுமே செஞ்சு வைக்கிறாங்க அதை கொண்டு போய் டெலிவரி பண்றதா ஹீரோனோட வேலை இவங்க என்ன பேசிட்டு இருக்காங்கன்னா ஹீரோயின் டாப்பா மார்க் எடுத்திருக்கா ஆனா இப்ப வரைக்கும் எல்லா இன்டர்வியூலும் ஃபெயில் ஆகிட்டே இருக்க ஒரு வேலை கூட கிடைக்க மாட்டேது அது ஏனோ தெரியல இவளுக்கு மட்டும் நேரம் சரியில்லையா என்னங்கறதே புரிய மாட்டேன்னு சொல்லி ஃபீல் பண்ணிட்டு இருப்பாங்க அந்த பாட்டி கேஸ் அவளுக்கு இப்ப வேலை கிடைக்கலனா போயாம அந்த பிள்ளைய அடுத்த இன்டர்வியூக்கு போ அடுத்த இன்டர்வியூக்கு போ நம்ம டார்ச்சரே பண்ணக்கூடாது என்ன நம்மலாம் ஒரு பொழப்ப ரன் பண்ணிட்டு இருக்கோம் இல்லையா அதையே அவளும் ரன் பண்ணட்டும் தேவையில்லாம எதுக்கு அவளை ரொம்பலாம் டார்ச்சர் பண்ணிட்டு அவள் இஷ்டப்போக்கு கிருந்துட்டு போயிட்டோமே அப்படின்னு சொல்றாங்க இன்னும் வெளியில டெலிவரிக்கு போயிட்டு வந்து நின்று எல்லாத்தையுமே கேட்டு பயங்கரமா ஃபீல் பண்ணிட்டு இருக்கா பாட்டி அதுக்கப்புறம் அவளோட ரூம் கே அவளை பாக்குறதுக்காக போறாங்க இன்டர்வியூக்கு போறாள் இல்லையா அதனால அவளுக்கு ஒரு ட்ரிங்கும் பிளஸ் இன்டர்வியூக்கு போறதுக்கு ஒரு நல்ல ட்ரெஸ் கொண்டு வந்து குடுக்குறாங்க இந்த ட்ரெஸ் போட்டுட்டு போனீங்கன்னா கண்டிப்பா வேலை உனக்கு தான் சொல்லிடுவாங்க அப்புறம் அவன பார்த்து மயக்கப்படாம இருக்கிறதுக்காக தான் இந்த ட்ரிங்க்னு சொல்லி குடுக்கறாங்க ஹீரோயினுக்கு ரொம்ப ஃபீலிங் அவங்களை கட்டப்பிடிச்சு எமோஷனலா பீல் பண்ணிட்டு இருக்கா ஹீரோ ஆபீஸ்ல கேம் விளையாடிட்டு இருப்பான் அவனுக்கு ஒரு மெய்டு காஃபி கொண்டு வந்து வைக்கிறாங்க அவன் கேட்டதுதான் பட் அது எனக்கு வேணா கொண்டு போங்க நான் வேற தான் கேட்டேன்னு சொல்லுவான் இல்ல சார் நீங்க தான் கேட்டிங்க நீங்க சொன்ன மாதிரி தான் நாங்க போட்டிருக்கோம்னு சொல்லுவாங்க இந்த பைய ஒத்துக்க மாட்டான் இல்ல எனக்கு ஒரு பார்த்தாலே ரெகக்னைஸ் பண்ணிட முடியும் நான் கேட்டது இதுவா என்னங்கிறது அந்த ஸ்மெல்ல எனக்கு புரிஞ்சு போச்சு நான் கேட்ட காஃபி இது கிடையாது இது கன்றாவியா இருக்கும்னு எனக்கு தேவையான காஃபியை போட்டு தர்றதுக்கு எனக்கு ஒரு அசிஸ்டன்ட் சீக்கிரமாவே வேணும் இன்னைக்கு தானே இன்டர்வியூ வர வேண்டியவங்க எல்லாம் ஒன் ஹவருக்கு முன்னாடியே இந்த இடத்துல இருக்கணும் ஒன் ஹவர் தாண்டி யார் வராங்களோ அவங்க யாருக்குமே வேலை கிடையாது போங்க ஃபர்ஸ்ட் இன்டர்வியூ எடுக்கலாம் ஏற்பாடு பண்ணுங்க ஹீரோயின் வர இன்டர்வியூ இன்டர்வியூக்கு தான் கிளம்பி வந்துட்டு இருக்கா அப்ப கால் பண்ணி இந்த மாதிரி ஒன் ஹவருக்கு முன்னாடி இன்டர்வியூ நடந்துட்டு இருக்குதா சோ கொஞ்சம் ஸ்பீடா வந்தீங்கன்னா பெட்டரா இருக்கும் அப்படின்னு இன்ஃபர்மேஷன் குடுக்குறாங்க இவளும் சரி ஓகே கிளம்பி போவோமே டக்குன்னு ஒரு பைக் டாக்ஸி பிடிச்சா அங்க இருந்து கிளம்பி வர ஆரம்பிக்கிறா ஹீரோட ஃப்ரெண்ட் ஆபீஸ்க்கு வராங்க அவனோட அசிஸ்டன்ட் ஓடி வந்துட்டு பாஸ் இந்த மாதிரி வர சொன்ன எல்லா பொண்ணுங்களும் வந்துட்டாங்க ஒரே ஒரு பொண்ணு மட்டும் இன்னும் வரல அந்த ஒரு பொண்ணுக்காக தான் வெயிட்டிங்ல இருக்கு அப்படின்னு சொல்லுவாங்க அந்த ஒரு பொண்ணோட நேம் என்னன்னு கேட்டதும் இவனுக்கு ஆல்ரெடி அந்த பொண்ணு தெரிஞ்ச மாதிரிதான் கொஞ்சம் ரியாக்ட் பண்றான் நம்ம பாசுமே அந்த ஒரு பொண்ணுக்காக வெயிட் பண்ணிட்டு

என்ன சொல்லுமான்னு தெரியலேன்னு பார்த்துட்டு இருப்பாரு கரெக்டா அந்த திங்ஸ்லாம் எல்லாம் எடுக்கும் போது இவனும் வந்துட்டான் நீ தானா என்ன இவ்வளவு நேரம் வெயிட் பண்ண வச்சது எதுக்கு இவ்வளவு லேட்டா வந்தானு கேட்கிறான் இவ ஆக்சுவலி இது லேட் ஆனும் கிடையாது ஏன்னா நீங்க ஒன் ஹவர் முன்னாடியே வரணும்னா அதுக்கும் ஒன் ஹவர் முன்னாடி சொன்னாதான் நாங்க சீக்கிரம் வர முடியும் நீங்க எனக்கு இன்ஃபர்மேஷன் கொடுத்ததே லேட்டுங்கிறப்ப என்னால அப்படிதான் வர முடியும் இனிமே ஆனா அந்த மாதிரி வரமாட்டேன் கரெக்டான டைம்க்கு வந்துருவேன்னு சொல்லுவா இது இன்னும் இவனை கடுப்பு ஏத்துது ஆமா சொல்லிட்ட மாட்டேன் ஒரு நல்ல டிரெஸ் போட்டுட்டு வர போற இப்படி பழைய இது போன டிரெஸ் தான் போட்டுட்டு வந்திருக்க போற உன்னை பார்த்தா ஒரு செக்ரட்டரி கண்ண ஃபீலே வரவே வராது இங்கிருந்து கிளம்பு உனக்கு வேலை கிடையாதுன்னு சொல்லிட்டு போவான் இதை நான் எவ்வளவு பெரிய ஆள் தெரியுமா என்ன டாப்பர் என்னோட காலேஜ்ல என்னோட படிப்புக்கு கிடைக்காத மதிப்பு என்னோட ட்ரெஸ்ஸுக்கு இருக்கும் என் ட்ரெஸ் பத்தி நீங்க எப்படி பேசலாம் ஒரு ட்ரெஸ்ஸுக்காக என்ன வேலை விட்டு தூக்குறது நியாயமே கிடையாதுன்னு சொல்லுவா அவன் சரி ஓகேமா நீ சொல்ற மாதிரி உன் ட்ரெஸ்ஸை பத்தி நான் பேசலனே வச்சுக்கோ ஆனா மேடம் இருக்கீங்களா மேடம் எத்தனை வருஷம் இதுக்கு முன்னாடி வேலை பார்த்து எக்ஸ்பீரியன்ஸா இருக்கீங்க வெறும் டாப்பருங்கிற ஒரே விஷயத்தை வச்சுக்கிட்டு உங்களுக்கு இவ்வளவு பெரிய கம்பெனில எனக்கு செக்ரட்டரியா வேலை பார்க்கணும்னு எப்படி தோணுச்சு அது நியாயம் இல்ல

ஜாபுக்கு எடுக்கிறதுக்கு உனக்கு என்ன தகுதி இருக்குன்னு தெரிஞ்சா நான் வேலைக்கு எடுக்க முடியும்னு கேட்பான் இவ எனக்கு என்ன தகுதி இல்லை நீங்க என்ன உங்க கூட வச்சிருந்தீங்கன்னு வச்சுக்கோங்க எல்லா விஷயத்தையும் சீக்கிரமா லேர்ன் பண்ணிக்கிட்டு உங்களுக்கு பிடிச்ச மாதிரி ஒரு செக்ரட்டரியா நான் இருப்பேன் எதுவுமே எனக்கு அவ்வளவு கஷ்டம் இல்லைன்னு சொல்லுவா ஆனா ஒரு விஷயம் எனக்கு கஷ்டம் உன்னோட ட்ரெஸ்ஸ நீ மாத்தினா அதுக்கப்புறமா கண்டிப்பா நான் உனக்கு வேலை கொடுப்பேன்னு சொல்லுவான் இவ பிடிவாதமா சொல்றா ஒருத்தவங்க போட்டிருக்க ட்ரெஸ்ஸுக்கும் அவங்களோட ஒர்க்குக்கும் என்ன சம்பந்தம் இந்த ட்ரெஸ்ஸோட வேல்யூ என்னன்னு கூட உங்களுக்கு தெரியாது அதுக்குள்ள யாரை கேட்டு நீங்க என் ட்ரெஸ் மாத்த சொல்றீங்கன்னு அதுக்கு சரி ஓகே உனக்கு இந்த ட்ரெஸ்ஸை மாத்த விருப்பம் இல்லைன்னே எனக்கு பிரச்சனை இல்லை ஆனா இந்த ஃபைலை நாளைக்குள்ளே நீ கொடுத்தாங்கன்னா உனக்கு இங்க வேலை கன்ஃபார்ம் நாளைக்கே கேஸ் நீ இந்த ஃபைலை கொடுக்கலனா உன்னை அவ்வளோதான் மேலே விட்டு தூக்கிடுவேன் அதுக்கப்புறம் நீ எங்கேயுமே வேலை பார்க்க முடியாத அளவுக்கு பண்ணிடுவேன் உன்னை ஹையர் பண்ணணுமா இல்லை ஃபயர் பண்ணணுமாங்கிறத நீயே முடிவு பண்ணிக்கோன்னு சொல்றான் இவ ஆ சரி ஏன் கையில இந்த ஃபைலை கொடுத்துட்டீங்க ஓகே இன்கேஸ் உங்க பிரிண்டிங் மிஷின் டேமேஜ் ஆச்சுன்னா அதுக்கும் நீங்க ஏன் மேல தான் பழி போடுவீங்களான்னு கேட்ட உடனே அவ்வளோதான் அவனுக்கு உச்சைக்கட்டு வெறியாகிட்டு ஏடி என்கிட்ட சண்டை போன நீ இதெல்லாம் பேசிட்டு கிடைக்கா ஏன் இப்படி பேசிட்டு பேசிகிட்டு இருக்கேன்னு சொல்லி கோவப்படுறான் அதுக்குள்ளே அவங்க ஃப்ரெண்டு வந்துட்டு சரி ஓகே ஓகே நானே அவளை பார்த்துக்கிறேன் நீ எதுவுமே சொல்ல வேண்டாம் நான் இந்த விஷயத்தை ஹேண்டில் பண்ணிப்பேன்னு சொல்லுவார் ஹீரோ அதெல்லாம் கேட்காம போயிட்டு இன்னும் நிறைய ஃபைலை கொண்டு வந்து கொடுக்குறான் இது எல்லாத்தையும் நாளைக்குள்ளே நீ ஞாபகம் வச்சிருக்கணும் அதுக்கப்புறம் நான் கேட்குறப்ப விளாவே நீ பார்க்காமலே சொல்லணும் பெஸ்ட் ஆஃப் லக் கிளம்பி இங்கே சொல்லி அனுப்பி வைக்கிறான் இவர்தான் தான் வெளியில் கூட்டிகிட்டு வந்துட்டு இருக்காரு போற வர பொண்ணுங்களாம் அவரை பார்த்து சந்தோஷமாக சிரிச்சிட்டு போகிறாங்க ஹீரோ நீங்கள் ஒரு நல்ல பாஸ் போலேயே போற வர எல்லாரும் உங்களை பார்த்து சந்தோஷமா சிரிச்சிட்டு போறாங்க உங்களுக்கு கோவமே வராதான்னு கேப்பா அவர் எனக்கு கோவம்லாம் அவனை விட அதிகமாவே வரும் பட் என்னன்னா வெளியில அவ்வளவு சீக்கிரம் காமிச்சுக்க மாட்டேன் நானும் அவ்வளவு நல்ல பாஸ் தான் ஒன்னும் கிடையாதுமான்னு சொல்லிடுவாரு பெருந்தன்மையா இவன் ஒரு பக்கம் நின்று யோசிச்சுட்டு அவளோட ஃபைல் எல்லாம் இவன் மேல நம்மளுக்கு ஏன் கரிசனை வந்துச்சு நம்ம தான் பாஸ் ஆனா நம்மளுக்கு பாஸ் மாதிரி இவன் நடந்துட்டு இருக்கா ஆனா இவ பேர்ல ஏதோ ஒரு குழப்பம் இருக்க மாதிரி எனக்கு தோணிட்டு இருக்கே அப்படின்னு சொல்லி ஃபீல் பண்ணிட்டு இருக்கான் இங்க ஒரு பக்கம் இவர் கண்டே பிடிச்சிட்டாரு இரு என்னோட ஒரிஜினல் நேம் சொல்றாரு இவ உங்களுக்கு எப்படி அந்த நேம் தெரியும்னு கேக்குற நீ நிறைய தடவை இங்க ஜாபுக்கு அப்ளை பண்ணிட்டு

ஒன்னும் கிடையாது சரி உன்னோட ஒரிஜினல் நேம் தான் என்னன்னு விசாரிக்கிறாரு மிரின் அதுதான் இவளோட ஒரிஜினல் நேம் ஆனா ஜாதகலாம் பார்த்து நீரான்னு மாத்திருக்காங்க அந்த நீரா தான் இவரு ஐயோ அதெல்லாம் ஒரு பேருன்னு யார்தான் வச்சாங்களோ தெரியல மெரின் எவ்வளவு அழகான பேர் தெரியுமா வெக்க கேடு அந்த பேரை மாத்திட்டு ஒரு மொக்க பேரை வச்சிருக்கேன்னு சொல்லி கலாய்ச்சி விட்டுறாரு இவளுக்காக காஸ்டியூம் ஹேர் ஸ்டைல்லாம் சேஞ்ச் பண்றதுக்காக தான் வந்திருக்காங்க எக்கச்சக்க ட்ரெஸ் எல்லாம் வாங்கி கொடுத்து அவளோட ஹேர் ஸ்டைல் எல்லாம் மாத்தி வீட்டுக்கு அனுப்பி வைக்கிறாங்க அவங்க அம்மாக்கே அடையாளம் தெரியல ஏட்டு என்னடி உன் முடிக்குன்னு கேக்குறாங்க என்னோட ஆபீஸ்ல தான் இதெல்லாம் பண்ணி விட்டாங்க இதெல்லாம் அவங்க தான் வாங்கி கொடுத்ததுன்னு ஒன்னு ஐயோ இவ்வளவு காஸ்ட் நம்ம எப்படி பே பண்ணுவோம்னு அவங்க அம்மா அப்பா கூட பயப்படுறாங்க இவ அம்மா நம்ம பே பண்ண வேண்டிய அவசியமே

செஞ்சு தான் நாளைக்கு குடுக்க தோதுபடும் சொல்லுவாங்க இவ நீங்க தனியாவா பண்ணிட்டு இருக்கீங்க நானும் உங்களுக்கு வந்து ஹெல்ப் பண்றேன்னு வா அவங்க அம்மா வேணா வேணா நீ போயிட்டு தூங்கு மகன் நாளைக்கு ரொம்ப டல்லா இருக்கும் நீ ஃபர்ஸ்ட் டே ஆபீஸ்க்கு வேற போகணும் நீ போன்னுவாங்க இவ இல்ல இல்ல ஃபர்ஸ்ட் அம்மாக்கு ஹெல்ப் பண்ணும் அதுக்கப்புறமா தான் என்னோட வேலைகள் நான் எல்லாத்தையுமே படிச்சுட்டு எந்த கேள்வி கேட்டாலும் டாட்டானு பதில் சொல்லுவேன் வாங்க போலான்னு அங்க இருந்து ஜாலியா கிளம்பி போயிட்டா நெக்ஸ்ட் டே இவ சம் அழகா ஆபீஸ்க்கு கிளம்பி வரா கீழ இருந்து ஈரோட ஃப்ரெண்டே பார்த்துட்டு கியூட்டா வந்திருக்காலன்னு பாத்துட்டு இருப்பாங்க ஹீரோயினும் அங்க இருந்து அவனுக்கு வெல்கம் பண்ணிட்டு மேலே ஏறி வரா ஹீரோ அவளை பாக்குறான் அவளுக்கு பெருசா எதுவுமே தெரியல ஏன்னா அவனுக்கு தான் அவளோட முகமே சுத்தமா தெரியாது ஓரளவுக்கு தான் கண்டுபிடிக்க முடியுது இவ அவளை இன்ட்ரடியூஸ் பண்றது மிரின் அந்த நேம் சொல்லி பண்றா ஹீரோக்கு அந்த நேம் கேட்ட உடனே ஒன்னு வித்தியாசமா ஃபீல் ஆகுது உடனே அங்க வந்து எழுந்து வந்து என்னமோ நாய் மோப்பம் முடிக்கிற மாதிரி சுத்தி சுத்தி அவளை ஸ்மெல் பண்ணிட்டே இருக்கான் அவளுக்கு ஒண்ணுமே புரியல என்னையா மோப்பம் முடிச்சிட்டு இருக்க அப்படின்னு பாத்துட்டு இருக்கா உன் மேல ஃபுல்லா இந்த டிராபிக் வாசனை அட் த சேம் டைம் ஏதோ ஒரு ஃபுட்டோட வாசனை வருது அது என்ன ஃபுட்டுன்னு என்னால யோசிக்க முடியலன்னு சொல்லி இன்னும் கிட்ட வந்து ஸ்மெல் பண்றான் கண்டுபிடிச்சிட்டான் உன் மேலே புல்லா ஆப்பிள் பையோட ஸ்மெல் தான் வருது நான் கரெக்டா கெஸ் பண்ணனான்னு கேக்குறான் இவ ஐயோ ரொம்ப அழகா கெஸ் பண்ணப்போ அப்படின்னு சொல்லி பாத்துட்டு இருக்கா அவன் சரி ஓகே உனக்கான பஸ்ட் டாஸ்கே என்னன்னா போயிட்டு எனக்கு ஒரு நல்ல சாக்லேட் காஃபி போட்டு கொண்டு வா எனக்கு எப்படி பண்ணணும்னு கேட்டு விசாரிச்சு கொண்டு வந்தாலும் எனக்கு பிரச்சனை இல்லை போன்னு சொல்லி அனுப்பி வைக்கிறான் இவ வெறும் கை வீசிட்டு வரா என்ன காஃபி போட சொன்ன ஆனா என்கிட்ட ஒரு வார்த்தை கூட கேட்காம நீ பாட்டு இங்க இருந்து போயிட்டு வர அப்ப இதுக்கு என்ன அர்த்தம் உனக்கு தெரியுமா அதுக்கு நீங்க ஆல்ரெடி என்கிட்ட ஒரு ஃபைல் கொடுத்துருக்கீங்க அந்த ஃபைல் எல்லாமே டீட்டெயிலாக போட்டிருக்கு ஜஸ்ட் காஃபின்னு சொல்லி இருந்தால் கொண்டு வந்து கொடுத்துருப்பேன் ஆனால் நீங்கள் கேட்குற காஃபிக்கு நீங்கள் வெயிட் பண்ணணும் அப்படின்னு சொன்னோன்னே கேண்டாய்ட் வரா இன்னும் என்ன போய் வெயிட் பண்ண சொல்கிறேன் நான்லாம் எதுக்கு வெயிட் பண்ணணும்னு கத்திகிட்டு இருக்கான் நான் தான் ஆல்ரெடி சொன்னல அது அவ்வளோ அசால்ட்டாக போடக்கூடிய காஃபி கிடையாது அதனால நீங்கள் வெயிட் பண்ணி தான் ஆகணும் உங்கள் காஃபி வர வரைக்கும் இப்போதானே சொல்லியிருக்கீங்க நான் சீக்கிரமே போட்டு கொடுப்பேன்னு சொல்லி ஒரு மாதிரி தெனாவட்டாவே அவனை ஹேண்டில் பண்ணிட்டு அங்கேருந்து கிளம்பி போறா ஹீரோ இவ்வளோ வெட்டி வீராப்பா பேசுறல்ல இன் கேஸ் காஃபி மட்டும் நல்லா இல்லாம போட்டோம் இப்பயும்

டேஸ்டா அச்சு பழம் இல்லாம இருக்கு அவனுக்கு பிடிச்ச மாதிரி அதை குடிச்சு பார்த்தோன்னே அவ்வளவுதான் ஈரேன பாக்குற ஈரேன அவ்வளவுதான் நல்லாவே இல்ல போல நம்மள பொழந்து எடுக்க போறான்னு சொல்லி பயந்துட்டு அங்க இருந்து வெளியில போறான் அவன் கூப்பிடுறான் இவ ஐயோ இவன் எப்படி ஹேண்டில் பண்றதே தெரியலையேன்னு சொல்லி பயந்துட்டு இருக்கா ஆக்சுவலி இதே காஃபிய சின்ன வயசுல இவங்க அம்மா இவனுக்கு போட்டு கொடுத்திருப்பாங்க அதே டேஸ்ட்ல இருக்கு அதனாலதான் அவனும் அவ்வளவு ஷாக் ஆகியிருக்கான் இதோட இந்த எபிசோட் முடிஞ்சிச்சு இந்த டிராமா உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னா மறக்காம லைக் பண்ணிட்டு உங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி கூட ஷேர் பண்ணிக்கோங்க வீடியோ கண்டினியூ பண்ணலாமா பண்ணலாமாங்கிறது உங்க கையில தான் இருக்கு உங்களுக்கு பிடிச்சிருக்கு கண்டினியூ பண்ணுங்கன்னு கமெண்ட்ல சொன்னீங்கன்னா கண்டினியூ பண்ணலாம் இல்லனா வேற என்ன நல்ல ட்ரோமாவ பாக்கலாம் थैंक यू so much for watching bye